மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். தருமபுரி மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் தடங்கம் பகுதியில் வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரியில் 15ஆம் தேதி முதல் 65 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் நடைமுறையில் இருக்கும் என மீன்வளத்துறை அறிவிப்பு. சென்னையில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த நபரிடம் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள ரூபாய் தாள்கள் பறிமுதல். கருத்து கணிப்புகளை விட மக்கள் கணிப்புகளையே தாம் பெரிதும் நம்புவதாக தம்பிதுரை பேச்சு. பொன்னேரி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் சென்ற ஊர்தி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காவலர் ஒருவர் பலி. வெளிநாட்டில் இருந்து வானூர்தி மூலம் கடத்தி வரப்பட்ட 600 கிராம் தங்கம் திருச்சியில் பறிமுதல். கோடை மழையால் நீண்ட நாட்களுக்கு பிறகு குற்றால அருவிகளில் தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். உத்திரமேரூர் மேல்பாக்கம் இரும்பாலையில் கொதிகலன் வெடித்ததில் பலி எண்ணிக்கை 5ஆக அதிகரிப்பு. தாய்லாந்தில் வானூர்தி நிலையம் முன்பு தன்படம் எடுத்தால் மரண தண்டனை என அந்நாட்டு அரசு அறிவிப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகும் பிரெக்ஸிட்டை தாமதப்படுத்தும் சட்ட முன்வரைவுக்கு இங்கிலாந்து ராணி ஒப்புதல். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.